சென்னை சைதாப்பேட்டை அருகே குடோனில் வைத்திருந்த தரமற்ற ஆட்டு இறைச்சிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அத்தொடர்பான காட்சிகளை நாம் ஒருபுறம் பார்த்து வருகிறோம். சுகாதாரமற்ற ஆட்டு இறைச்சிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. திடீர் சோதனையில் குடோன் கடைகளில் இருந்த தரமற்ற இறைச்சிகளை சுகாதாரத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். சுகாதாரமற்ற ஆட்டுக்கால்களை பறிமுதல் செய்து அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட கடை மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் முரளி இணைப்பில் இருக்கிறார். முரளி, வணக்கம். சென்னை சைதாப்பேட்டை அருகே குடோனில் வைத்திருந்த தரமற்ற ஆட்டு இறைச்சிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு. உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி என்னென்ன விஷயங்களை செய்தியாளர்களிடம் பகிர்ந்திருக்கிறார்? தொடர்ந்து அந்த சம்பந்தப்பட்ட கடை மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். வணக்கம் மௌனிகா. ஒரு மாதத்திற்கு மேலான தரமற்ற ஆட்டுக்கால் மற்றும் ஆட்டு இறைச்சியை சென்னை சுகாதாரத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து குடோனுக்கு சீல் வைத்திருக்கிறார்கள். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள ஜெயராமன் தெருவில் ஆட்டு இறைச்சிக்கான குடோன் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த குடோனில் இந்த பகுதி முழுவதும் இருக்கக்கூடிய சிறு குறு கடைகள் முதல் பெரிய கடை வரை இந்த இடத்தில்தான் ஆட்டு இறைச்சி மற்றும் ஆட்டுக்கால் ஆகியவை சப்ளை செய்யப்படுகிறது. கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு சென்னை மாவட்ட அதிகாரி, அதாவது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ் என்பவர் எழும்பூரில் இருக்கக்கூடிய ஆட்டு இறைச்சி குடோன்களில் தொடர்ச்சியாக சோதனை மேற்கொண்டிருக்கிறார். அந்த சோதனையை மேற்கொண்டதில் அடுத்தபடியாக சைதாப்பேட்டையில் இருந்து இதே போன்று கெட்டு போன ஆட்டு இறைச்சி சிறு கடைகள் முதல் பெரிய கடை வரை விற்பனை செய்வதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த தகவலின் அடிப்படையில் தான் தற்பொழுது சென்னை மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் சதீஷ் தலைமையிலான 5க்கும் மேற்பட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆய்வு மேற்கொண்டதில் கிட்டத்தட்ட 1.5 டன் ஆட்டுக்கால், அதாவது கெட்டு போன ஆட்டுக்கால், அதே போன்று ஆட்டு இறைச்சி ஆகியவை இந்த இடத்தில் இருப்பது தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த இறைச்சிகள் ஒரு மாதத்துக்கும் மேலாக பதப்படுத்தப்பட்டிருந்ததாகவும், அங்கு இருக்கக்கூடிய ஃப்ரீசர்களும் வேலை செய்யாமல் பழுதாகி இருப்பதாகவும், தற்பொழுது இறைச்சி குடோன் இருக்கக்கூடிய இறைச்சிகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த குடோன்களுக்கு தற்பொழுது சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பறிமுதல் செய்யப்பட்ட கெட்டு போன ஆட்டு இறைச்சிகளை மாநகராட்சி அதிகாரிகளிடம் ஒப்படைக்க இருப்பதாகவும், இதனை அடுத்து இவர்களுக்கு அபராதம் விதிக்க இருப்பதாகவும் அதிகாரி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த இடத்திலிருந்து வேறு எந்தெந்த இடத்திற்கெல்லாம் இவர்கள் விற்பனை செய்திருக்கிறார்கள், அதே போன்று இந்த ஆட்டு இறைச்சிகளை இவர்கள் எந்த மாநிலத்திலிருந்து வாங்குகிறார்கள் என்பது தொடர்பான இவர்கள் தகவல்கள் இந்த இடத்தில் இல்லை எனவும், அது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் இவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். மௌனிகா, தகவல்களுக்கு நன்றி. முரளி.